வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் லோட் ஆகும். ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் வீடியோஸ் இருக்குது. அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேங்கிங் மேன் பேட்டர்னில் வந்து இன்றைக்கி வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. இன்றைக்கி மண்டே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அந்த கேப் அப் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக போய் ரெசிஸ்டன்ஸை தான் வந்து டச் பண்ணிச்சு. பட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸாக ஒரு டோஜி கேண்டிலில் சின்னதாக ஃபார்ம் ஆச்சு. என்றைக்கு இந்த கேண்டில் ஃபார்ம் ஆச்சோ அன்னையிலேருந்து தான் மார்க்கெட்டால் வந்துட்டு ஏறவே முடியல. இதனுடைய ஹை பார்த்தீங்க அப்படின்னா 295. மார்க்கெட் வந்து இந்த 295 இந்த 300 அதாவது 12,300 ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஞ்ச் கிட்டே வந்தாலே மார்க்கெட் வந்து திரும்ப ஆரம்பிச்சிருது. இதோட ஒரு 3-4 அட்டெம்ப்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 12,290 கிட்டக்க ட்ரை பண்ணிருச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இன்றைக்கி வந்து ஹை வந்தது 286 தான் வந்து வர முடிஞ்சு. ஸோ மார்க்கெட்னுடைய ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து இந்த 12,300 ரேஞ்ச் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்து 12,300 பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா மார்க்கெட்டால் மேலே வந்து போகவே முடியாது. இப்போதைக்கு இருக்க வியூ படி 12,300ன்றது ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆனதுனால அந்த ரெசிஸ்டன்ஸ் எப்போ பிரேக் அவுட் ஆனாலும் மார்க்கெட்டில் நல்லா நியூ ஹை வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்கில் கேப் அப்பில் இருந்தாலும் ஒன்ஸ் 250க்கு மேலே ஓப்பன் ஆனதுனால 250 ரேஞ்ச் கிராஸ் ஆனதுனாலே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் சின்னதாக கீழே போயிட்டு வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா 213 வரைக்கும் வந்து வந்துச்சு. ஸோ ஓப்பனிங் தான் வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து டிசைட் பண்ணுது. எந்த இடத்துல எந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸே வந்து லைட்டாக ஆல்டர் ஆகிக்கிச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 250 வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக வந்து ஃபார்ம் ஆச்சு. அந்த 250 ரேஞ்ச் பிரேக் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வந்து 40 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு டவுன் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சின்னதாக ரெக்கவர் பண்ணி மார்க்கெட் ஃபினிஷிங்கில் ரெக்கவரியில் முடிஞ்சு. மேஜராக அன்னைக்கு மார்க்கெட்டை ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்ததும் மார்க்கெட் ரெக்கவர் பண்ண காரணமும் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்யூ பேங்க்கு அதாவது பப்ளிக் செக்டர் பேங்க் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டை வந்து 1% கிட்டே ட்ராக் பண்ணி இழுத்துச்சு. பட் உங்களுக்கு மார்க்கெட்டை நல்லா ஒரு சப்போர்ட் கொடுத்தது வந்து ஆட்டோ செக்டரும் ஸ்டீல் செக்டரும் தான். என்றைக்கு இந்த ட்ரேட் டீல் அதெல்லாம் நல்லா வந்துச்சோ அன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் செக்டாரு, என்எம்டிசி, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி டாடா ஸ்டீல், இந்த மாதிரி ஷேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஎஸ் சைனா ட்ரேட் டீல் முடிஞ்சதுலேருந்தே மார்க்கெட் நல்லா ரைசிங்கில் தான் வந்து போய்கிட்டு இருக்குது. இந்த ஷேர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ்ன்றனால ஸ்டீல் செக்டார் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி மேலே வந்துட்டுருக்கு. அடுத்து ஆட்டோ செக்டார். ஆட்டோ செக்டார் வந்து ஜனவரி 1st நியூ சேல்ஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதில் நிறையா சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் வந்து வந்திருக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஹோப்பில், நிறையா சேல்ஸ் நடந்திருக்குன்ற ஹோப்பில் நிஃப்டி ஆட்டோ பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து கண்டினியூஸாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரைஸ் ஆகி போய்கிட்டே இருக்குது. மார்க்கெட் ஓப்பன் ஆகி கொஞ்சம் லோ கட் ஆனாலும் டாடா மோட்டர் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் லாஸ்ட் வீக்கும் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகி கொஞ்ச நேரத்தில் லோ கட் ஆகி கீழே வந்தாலும் மார்க்கெட் ரெக்கவர் பண்ணி அகெயின் ஹை கட் ஆகி 180 அந்த மாதிரி தாண்டி வந்துகிட்டே இருக்குது. ஸோ டாடா மோட்டர் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வட்டமும் வந்து ரெக்கவரி வந்து கொடுத்துட்டே தான் இருக்குது. ஸோ ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஆட்டோ செக்டார் எல்லாமே வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை ரீகெயின் பண்ணி மார்க்கெட்டை மேலே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கு. இதனால் ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் பயஸில் போய்கிட்டு இருக்கு நிஃப்டி. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 255 ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த 12,250 தான் வந்து ஒரு ஃப்ளிப் ஓவராக வந்து இப்போ வந்து நிஃப்டிக்கு இருக்கும். மார்க்கெட் ஃபஸ்ட்டு எந்த சைடு ஓப்பன் ஆகுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ 250க்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 250 அகெயின் ஒரு சப்போர்ட்டிவ் ரேஞ்சாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ 250 ரேஞ்ச் சப்போர்ட்டிவாக ஃபார்ம் ஆகிற பட்சத்தில் 250 க்ராஸ் ஆனாலோ பிரேக் அவுட் ஆனாலோ அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 250 ஒரு ஃப்ளிப் ஓவராக வந்து பார்த்துக்கோங்க.
அதே சமயத்தில் மார்க்கெட்டுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு மேஜரான சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12,200. 12,200 தான் வந்து இப்போதைக்கு நிஃப்டிக்கு ஒரு மேஜர் சப்போர்ட் பார்க்கப்படுது. 12,200 ரேஞ்சும் பிரேக் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு மார்க்கெட் வந்து ஒரு டவுன் வரும், மேஜர் டவுன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஓவரால் லுக்கில் பார்த்தீங்கன்னா 12,300 தான் வந்து ஓவராலில் ஹியூஜான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இப்போதைக்கு இருக்குது. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி கான்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அது பார்க்குற மூலிமா நீங்களும் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். நன்றி.